கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அரசியல் களத்தில் எதிரிகளே கிடையாது என்று கர்ஜித்தவர் மறைந்த அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா. இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை உருவாக்கி வரலாற்று சாதனையை படைத்தவர் ஜெயலலிதா. அவர் கட்சியையும் ஆட்சியையும் இரும்பு கோட்டையாகவே வைத்திருந்தார். ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு யார் என்பதை நிரூபிப்பதற்கான சண்டை அதிமுகவில் இன்னும் நீடிக்கிறது. கட்சிக்கு இரட்டை தலைமை என்று திணித்ததை அப்போதைய சூழ்நிலையில் அதிமுகவினர் ஏற்றுக்கொண்டனர். எதிரிகள் கட்சியையும் ஆட்சியையும் பறித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அனைவரும் ஓரணியாக தங்களை காட்டிக்கொண்டனர். தற்போது அடுத்த தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை வெளிப்படையாகவோ ஒற்றுமையாகவோ அறிவிக்கும் சூழ்நிலை முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இல்லை. இது பற்றி தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒற்றுமை இல்லாததால் அதன் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக முதல்வர் பதவியில் மிதக்கும் பாமக, தேமுதிக, பாஜக ஆகிய கட்சிகள் அதிமுகவை சீண்டி வருகின்றன. இந்த மூன்று கட்சிகளும் அதிமுகவின் தலைமையை குறைத்து மதிப்பிடும் வகையிலேயே செயல்பட்டு வருகின்றன. இதற்கு காரணம் அதிமுகவுடன் இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தது 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 22 தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கவே. மோடி பிரதமராக வேண்டும், அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்றுதான் அந்த கட்சியினர் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தனர். அதற்கு முன்பு வரை பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய மூன்று கட்சிகளும் அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்தன. இன்னும் சொல்ல போனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி 234 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட்டது. தேமுதிக தலைமையில் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. பாஜக முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. சொல்லி வைத்தார் போல பாமக, தேமுதிக, பாஜக படு தோல்வி அடைந்தது. 2016 டிசம்பர் மாதம் முதல்வராக இருந்த ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களை தொடர்ந்துதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க அதிமுக முடிவு செய்தது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும் 1 ராஜ்யசபை எம்பி சீட்டும் கொடுக்க அதிமுக சம்மதித்தது. தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் கொடுத்துவிட்டு 20 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக போட்டியிட்டது. அதற்கு முக்கிய காரணம் 22 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள அதிமுக முக்கியத்துவம் கொடுத்தது. அப்போது அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போதும் நீடிக்கிறது என்று கூட்டணி கட்சிகள் சொன்னாலும் உண்மையில் அப்படி இருப்பதாக தெரியவில்லை. காரணம் அதிமுகவால் அன்புமணி ராமதாசும் ஜி கே வாசனும் ராஜ்யசபை எம்பி ஆகிவிட்டார்கள். ராஜ்யசபையில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அதிமுக எம்பிக்கள் ஆதரவு கொடுப்பதால் பாஜகவும் பலனடைந்து வருகிறது. ஆனால் எந்த பலனும் கிடைக்காமல் கடும் அதிருப்தியில் இருப்பது தேமுதிக தான். இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் குழப்பம் வந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 2021 சட்டசபை தேர்தலை சந்திக்க பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் விருப்பங்கள் உள்ளன. அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஓ பன்னீர்செல்வமா என்பது பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. மக்களிடம் வலுவான வாக்கு வங்கி உள்ள அதிமுக என்ற படகில் பயணித்தால் கரை சேரலாம் என்று மூன்று கட்சிகளும் கணக்கு போட்டுள்ளன. அதிமுகவுடன் கூட்டணிக்கு இந்த மூன்று கட்சிகளும் கேட்க உள்ள தொகுதிகளும் ஆட்சியின் பங்கும் தான் அதிமுகவை திக்குமுக்கட வைக்கும். ஜெயலலிதா என்ற சிங்கப்பெண்ணிடம் பம்மியவர்கள் இன்று ஓபிஎஸ், இபிஎஸ்இடம் கராராக தொகுதிகள் கேட்கும் நிலை உள்ளது. பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய மூன்று கட்சிகளின் கூட்டணி எதிர்பார்ப்புகள் பற்றி அதிமுகவுக்கு தெரியாமல் இல்லை. இந்த மூன்றில் எந்த கட்சி திமுகவுடன் பேசி வருகிறது என்பதை அதிமுக மோப்பம் பிடித்து வைத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்காதவரை பாமக, பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகளின் சீண்டல் நீண்டு கொண்டே செல்லும். தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி கட்சிகள் கட்டுக்கோப்பாக இருப்பது போல அதிமுக கூட்டணி கட்சிகள் இல்லை. இதனால் பல கட்சிகளைச் சேர்ந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதியை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதாகவே கருதப்படுகிறது.